உனக்கு இங்கதான் வரணும். சரிடா. எதுங்க டிஃபன் ஆர்டர் பண்ணிருக்கேன், இங்கதான் சாப்பிடணும். மா பெரிய பிளேயர்மா, நல்லா விளையாண்டு கோச் மானத்தை காப்பாத்தணும். என்ன வண்டிக்குள்ளே இருங்க. உடுப்பி ஹோட்டல் கறி கறி கடைக்காரி ரெண்டு பேரும் வந்திருக்காளுங்க. காதல் விழுந்தா பிச்சிரு வாழுங்க. ஓ, தங்கச்சி வந்திருக்காங்களா? அதான் இந்த ஓட்ட ஆடிட்டீங்க. நான் சொல்றதை மட்டும் மனசு ஸ்ட்ராங்கா பிக்ஸ் பண்ணிங்க. ஒரு மனுஷன் எவ்வளவு வேணாலும் ஜாலியா இருக்கலாம், ஆனா ரேஷன் கார்டு மட்டும் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கணும். ரெண்டு இருந்து கட்டிக்கு பாத்தீங்களா எந்த ஓட்ட ஆடிட்டீங்க? நல்லா யோசிச்சு பாருங்க. இதுவே எங்க ஆளுல கூட்டு வந்து ஒரு 10-15 வார்த்தை ரூம்ல அடைச்சு வச்சிருந்தீங்க, நீங்க கடல காலையில் உட்காந்துருக்கலாம். அவங்க சுத்தி சுத்தி ஓடி என்ன எடுப்பாங்களே. இன்னைக்கு மேட்ச் இல்லைங்க. ஒரு 100 ரூபா தான். எதுக்கு இல்லைங்கண்ணா? மேட்ச்சுக்காக ரெண்டு பிளேயர் கூப்பிட்டு வந்து ஆட்டோவில் உட்கார வச்சுக்கிறேன். மேட்ச் டிராவல்ஸ் இல்லைங்க, ஆட்டோ கன்வென்ஷன். 200 ரூபா அண்ணா கூடங்கண்ணா. 360 கோடி வச்சுக்கிறீங்க, அளவு 200 ரூபா என்ன எடுத்து வர்றீங்க. அப்புறம் தங்கச்சிக்கிட்ட ஒரு வாரம் சொல்லிட்டு போயிட்டு. ஏனுங்க யாரும் என்ன பதில் சொல்றது? சொல்ல முடியாதுங்க. ஃபேமிலி லேடிஸ் கூட பேசுற கொடுப்பிலிருந்து நம்மளுக்கு இல்லாமல் போச்சு. அது ஒண்ணு கிடைச்சா ஒண்ணு கிடைக்காது. அது விடுங்க, நான் வரணும். சரி சரி பிளேயர்ஸ். வணக்கம் சார். வணக்கம். நீங்க இருக்கிற பிஸியில எங்க வரமாட்டீங்களோ நினைச்சேன். என்னதான் பிஸியா இருந்தாலும் குடும்பத்தோட நடக்கிற ஃபங்க்ஷன் தான் முதல் ஆள் ஆஜராயிரும். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். ஏய், இந்த உங்க அப்பா வந்துட்டாருடி. ஹாய் டாடி. ஹாய் மம்மி. என்ன மாதிரி எல்லா கப்பையும் நீயே வாங்கிட்டியா? உன் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு எல்லாம் இல்ல. பாரு, பொண்ணு கப் வாங்கிக்கிற அம்மாட்டு கூட. மை ஸ்வீட் மம்மி. ஒரு நிமிஷம் வாயே. ஏய் இந்து, உன்னை விட உங்க அம்மா ரொம்ப அழகா இருக்காங்கடி. அது இல்லடி, அவங்க அம்மா இதோ இருக்காங்க பாரு. இவங்கதான் அவங்க அம்மா. அப்ப அவங்க யாரு? அதுவும் அம்மா மாதிரி தான். ஓஹோ, என்ன உங்க அப்பாக்கு டபுள்ஸா? 2-in-1.
இப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தா வண்டியே பாயில் ஆகுதுமா. பாரு தலைப்புல தலைப்புல கொதிக்குது. பாருப்படி உங்களுக்குல்ல என்னைக்காவது ஒரு நாள் மறுபடியும் சிக்குவில்ல அன்னைக்கு இருக்குது உனக்கு. ஆடி வாடி பஞ்சு முட்டை போட்டு விழுக்கிறியா நீ? தம்பி தம்பி நான் ரோட்ல என்ன தம்பி இதெல்லாம் சார்? நான் சார் அவளை ரேப்போ சார் பண்ண போறேன். அவ என்ன வேலை செஞ்சிருக்க தெரியுமா? போயிட்டு போயிட்டு வா. தெரிஞ்ச பொண்ணா சார்? எனக்கு தெரிஞ்ச பொண்ணு. உங்களுக்கு தெரிய வேண்டிய பொண்ணு. எனக்கு தெரிய வேண்டிய பொண்ணா? எது எப்படி இருக்கட்டும், எவன் தலையிலயாவது கட்டி வச்சிடாதீங்க. அவன் பாவம். பாவமே நீங்க தான். வாங்க வாங்க தம்பி வாங்க. ஆனா நீங்க என்ன சார் சும்மா வாங்க வாங்கன்னு மேட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்களே? சொல்றதுக்கு தானே அழைச்சிட்டு வந்திருக்கேன். ரோட்ல ஒரு பொண்ணு கிட்ட நீங்க ஒம்பு வளர்த்தீங்கல்ல, அது யார் தெரியுமா? இப்ப அது வாங்க முக்கியம். நமக்கு சவாரி மிஸ் ஆயிருங்க. இதோ இந்த படத்துல இருக்கிறதா யாருன்னு தெரியுமா? என்ன படம் இதுல? இந்த போட்டோல எப்படி இருக்கீங்க? இதங்க மம்மி, அதங்க தாத்த, இதங்க மாம. இந்த தாய் மாமா மக தான் அந்த பொண்ணு. இப்போ கார்ல எகிரி குறிச்சு ஓடிச்சு அந்த பொண்ணா? அதாங்க பார்த்த. அதேங்க மாமன் கிட்ட இருக்கிற எல்லா லொல்லும் அவகிட்டே இருக்குது. தம்பி தம்பி அந்த மாதிரி சொல்லக்கூடாது. என்ன சொல்லக்கூடாது? உலகத்துல இருக்கிற மொத்த திமுறையே அழும் போய் இவனுக்கு ரெண்டு பேரும் தான் குத்தகை கெடுத்து வச்சிட்டு இருக்கானுங்க. அதாவது பெரிய கிழவனுக்கான அவன் கண்ணா பின்னாடி பணத்தை சம்பாதிச்சு வச்சுட்டு செத்து போயிட்டான். அந்த பணம் இருக்கிற திவர்ல சின்ன கிழம வந்து பெரிய ஆட்டம். பின்னர் தம்பி குடும்பத்தையே விருதமாய் பேசுறீங்களே நீங்க. வெறுக்காம என்னங்க பண்றது? எங்க அப்பனும் எங்க அம்மா ஒரே ஜாதி தாங்க. ஆனா எங்க மாமனுக்கு எங்க அப்பனை பிடிக்காது, அதனால ரெண்டு பேத்துடைய கல்யாணத்துக்கு எங்க மாமன் வரல. குடும்பத்தையே ஒதுக்கி வச்சுட்டானுங்க. அவ்வளவு ஏங்க, எங்க அப்பன் செத்ததுக்கு வரல, எங்க அம்மா செத்ததுக்கு வரல. இப்ப நேர்ல பார்த்தாலும் கூட நான் யாரு அந்த ஆளுக்கு அடையாளம் தெரியாது. ஆனா எனக்கு தெரியும், எங்க மாமனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். கிழவ பின்றான், செமாலோனாய் பண்றான். வசம்மா ஒரு நாள் எங்கிட்ட மாட்ட போகுது. அவர் மாற்றுறது இருக்கட்டும், அவர் பொண்ணுதான் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு இருக்க அது இருக்கட்டும். அவர் பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா? நிறைய பிடிச்சிருக்கு. நல்லா செவச்சவன தளத்தாலும் கும்பல் இருக்குது, எப்படி பிடிக்காம இருக்கு? அப்புறம் என்ன, விடு, மத்ததை நான் பாத்துக்கிறேன். பெருசு ரெண்டு ரேஷன் கடை கூட கும்பன்னு வருது வரு. நான் ஊருக்கு போறாங்கண்ணா. பெருசு வச்சு பெரிய ரேஷன் பழஞ்ச மாதிரி நானே பேசாம இருக்கு. நீ என்ன ரொம்ப ஃபீல் பண்ற? நினைச்சாருங்க. என்னங்க அக்காவுக்குள்ள 200 ரூபா கொடுக்க சொன்னாங்க? 360 கோடி வச்சு 200 ரூபாய்க்கு மேல பாக்கெட்ல வைக்க மாட்டீங்களா? ஏய், நானே இந்த ரெண்டு டைனாசருக்கு விரல ஒண்ணு வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. அடுத்த சலக்கா வரும்போது மாமனுக்கு இதை விட சூப்பரான இடத்த காட்டானு. அப்படியே நல்ல இடம் இருந்தா எனக்கும் காட்டு. அக்கா அக்கா ஞாபகார்த்தமா வச்சுக்க வர. ஆமா, இது ஞாபகம் வச்சுக்கத்தான் முடியும். பின்ன இதுல வீடா கட்ட முடியும். என்ன அங்கேயே பாத்துருக்க? வண்டி போதுங்கண்ணா. ஆமா, ஆக்சிடென்ட் வந்து வண்டி போகாம இருக்கேன். நான் இன்னும் 100 வரை கொண்டு போய் விட்டு வந்துட்டுங்களா? எதுக்கு? நம்ம யோகி தெரிஞ்சுதான் பெருசு ஊர்ல இருந்து டிரைவர் கூப்பிட்டு வந்திருக்கு. இந்த 100 ரூபா வச்சுக்க, டீசல் போட்டுக்க, வீட்டு வாடகை கொடுத்துரு, கரண்ட் பில் கட்டிக்க, ரெண்டு படம் பாரு, பிரியாணி சாப்பிடு, இந்த மாசம் பூரா பூந்து விளையாடு.
இதுல அந்த 2 ரூபாய் என்ன பண்ணுதுங்க? ஐயோ, நமக்கு குட்டி டைனோசர் ஞாபகார்த்தமா கொடுத்துருக்கு, ஃப்ரேம் போட போறேன். வண்டியடே